ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்காரு, அதனால ஒருவேளை இப்போ தான் ட்வீட் வந்திருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ தமிழுக்கு இவர்கள் மட்டுமே காவலர்கள், இவர்கள் மட்டுமே மீது பற்றில்லாதவர்கள் என்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் முயற்சி செய்து வருகிறார். அதன் வெளிப்பாடு தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு அவர் எழுதிய கடிதம். பாரத பிரதமர் அவர்கள் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்க ஏற்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னேன், மகாராஷ்டிராவோட ஒரு துறைமுகத்துக்கே நம் ராஜேந்திர சோழன் அவர்களின் உருவப்படத்தை வைத்து அதை மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். ஆக மாநிலம் கடந்தும் தமிழை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏதாவது ஒரு காரணம் நமக்கு கிடைக்குமா? நாம தான் தமிழ் பற்றாளர்கள் என்று மறுபடியும் மறுபடியும் பொய்யான ஒரு தமிழ் பற்றை நாம் சொல்லி 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 இதுவரை மக்களை ஏமாற்றினோம், இனிமேலும் நாம் ஏமாற்ற வேண்டும் என்று ஒரு அவசரம் அவரிடம் தெரிகிறது. அவரோட ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படிதான். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று தமிழகத்தில் நாம் குற்றம் சாட்டுகிறோம். தமிழ் மாதம் கொண்டாடுவோம், தமிழ் வாரம் கொண்டாடுவோம், தமிழை கொண்டாடுவோம். ஆனால் இன்னொரு மொழியை கொண்டாடுவதன் மூலம் தமிழ் சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டது, அந்த இன்னொரு மொழியை சிறுமைப்படுத்தப்படுகிறது என்ற ஒரு வார்த்தையை நான் மறுக்கிறேன். ஏன்னா தமிழை யாரும் சிறுமைப்படுத்த முடியாது, தமிழை யாரும் சிறப்புறத்தான் செய்ய முடியும். அதனால் இவங்க அதே ஒரு மொழி அரசியலை இனிமேலாவது திராவிட முன்னேற்ற கழகம் விட வேண்டும். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஹரியானாவில் சொல்லியிருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியை விவசாயிகளுக்கு எதிரான கட்சி என்று சித்தரிக்க பார்த்தார்கள், மக்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை என்று. அதே போல தான் தமிழகத்தில் தமிழுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு சித்தரிப்பை கொண்டு வருகிறார்கள். என்னை பொறுத்தமட்டில் இன்றைக்கி என்னோடய ட்வீட்டில் கூட அப்படி தான் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், உனக்கு ஹிந்தி இசைன்னு பெயர் வைக்கணும்னு. எனக்கு தமிழ் இசை தான், தமிழ் எனது பெயரில் மட்டும் இல்லை என் உயிர்லையும் இருக்குது. நாங்கள் எல்லாருமே தமிழ். அப்படி பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்களின் வீட்டு பிள்ளைகள் எத்தனை பேர் தமிழ் படித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி இவங்க நடத்துகிற எல்லா பள்ளிகளிலும் மும்மொழி கொள்கை கடைபிடிக்கப்படுகிறது. இதற்கு ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? ஒரு அறிக்கை விடட்டும், இத்தனை பள்ளிகள் இதில் எங்கேயுமே மும்மொழி கொள்கை இல்லை என்று. அதனால் இன்றைக்கி விடுபட்டு தமிழ்தாய் வாழ்த்தில் சில வரிகள் விடுபடுவதில் எனக்கும் ஒப்புதல் கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்து முழுவதுமாக பாடப்பட வேண்டும் என்பதுதான் நானும் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் உள்நோக்கம் இல்லாமல் செய்த ஒன்றை உள்நோக்கத்தோடு செய்தார்கள் என்று கற்பிப்பது தான் தவறு என்று நாங்கள் சொல்கிறோம். முதலமைச்சர் ஒரு கூட்டத்துக்கு போகிறார், அங்கே யாரோ பாடல் பாடுகிறார்கள் என்றால் அந்த தவறையை இழைத்தார்கள், அது முழுவதுமாக முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை கருத்து தான். ஆக ஒரு தெரியாமல் செய்த ஒரு தவறை, அந்த தவறு நடந்திருக்கக்கூடாது, அதில் நானும் உறுதியாக இருக்கேன். தமிழ்தாய் வாழ்த்து முழுமையாக பாடப்பட வேண்டும், சரியாக பாடப்பட வேண்டும், உணர்வு பூர்வமாக பாடப்பட வேண்டும், கட்டாயத்திற்காக பாடப்படக்கூடாது. ஆனால் அதை வைத்து இவர்கள் ஒரு பூதாகரமாக ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இந்த இரட்டை வேடத்தை தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எல்லாரும் இரட்டை வேஷம் போட ஆரம்பித்தாச்சு. ஸ்டாலின், மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின், அடுத்து மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள் ஏற்கனவே ஹிந்தி தினத்தை வாழ்த்தி பேசிவிட்டு நேற்று ஹிந்தி தினத்திற்கு எதிராக பதிவு போடுகிறார். அதே மாதிரி இன்னைக்கு கேரளாவிலிருந்து ஒரு குரல், எத்தனை பேர் வட இந்தியாவில் தமிழ் படிக்கிறார்கள், அதைத்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்னொரு மாநில மொழியை படிக்கிறோம் என்று சொல்லி அதற்கு ஒரு திட்டத்தையே கொண்டு வந்து தமிழ் என்று பல மாநிலங்களில் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த மொழி அரசியலை வைத்து, போலி மொழி அரசியலை விட்டு ஒழிக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்றால் இவர்கள் இப்படி பேசி 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 தமிழை எந்த அளவிற்கு உயர்த்துகிறார்கள் என்று நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி தமிழில் மாணவர்கள் அதிகமாக தோல்வியடைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போய் உருதுல போர்டில் எழுதுகிறார், சமஸ்கிருதம் வேணான்னு சொல்கிறாங்க, ஆனால் உருதுல போய் போர்டில் எழுதுகிறார், என் பேர் இது உருதுலன்னு. அப்போ இதற்கு என்ன பதில் சொல்கிறார்கள்? இது முப்பொழி கொள்கையா, நாலு மொழி கொள்கையா, பொய்மொழி கொள்கையா என்பென்று பொய்யாமொழி அவர்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் செய்வது பொய்மொழியா என்பது பொய்யாமொழி அவர்கள் சொல்ல வேண்டும், அன்பில் பொய்யாமொழி அவர்கள் சொல்ல வேண்டும். அதனால் இன்னைக்கு அப்பட்டமான ஒரு அரசியல், இனிமேலாவது இந்த மொழி அரசியலை விடுத்து ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு வாருங்கள் என்று நான் திமுகவை கேட்டுக்கொள்கிறேன். அவங்க அதுக்கு மேலே என்ன கோரிக்கை வைப்பாங்க? அதனால் ஒரு சின்ன பிரச்சனையை இவர்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ் தாய் வாழ்த்து குறையோடு பாடுவது யாருக்கும் ஒப்புதல் கிடையாது.
அதனால உடனே அதற்காக ஆளுநர் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வைப்பதெல்லாம் சரியில்லை என்பது எனது கருத்து. அதே மாதிரி தம்பி உதயநிதி அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒன்று சொன்ன உடனே அவர் பொங்கி பொங்கி வருகிறார். என்ன ஒன்று உதயநிதியில் நம்ம நெகட்டிவ் மட்டுமே சொல்ல வேண்டாம், கிரிவலம் போயிருக்கிறார் நேற்று. கிரிவலம் எங்கெங்கெல்லாம் கிரிவலம் இருக்கிறதோ கிரிவலம் போயிருக்கிறார். பவன் கல்யாண் சொன்னது தம்பி உதயநிதியின் மனதில் தைத்து விட்டது என்று நான் நினைக்கிறேன். அதனால் அதிகப்படியான மக்கள் வருகின்ற அந்த கிரிவலத்திற்கு ஏற்பாடுகளை செய்தது எனக்கு மகிழ்ச்சி. 50 லட்சம் பேருக்கு மேல் வருவார்கள், அவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என போன முறை கிரிவலத்தில் மக்கள் பஸ் கிடைக்காம அவதியுற்றார்கள். அதனால் இன்று தவறுகளை திருத்தி கொண்டு அவர் கிரிவலம் போக ஆரம்பித்திருக்கிறார் என்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான். கோவையை பொறுத்த மட்டில் எனக்கு வந்த செய்தி பல இடங்களில் வெடிகுண்டு புரளி வந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே 2022 இப்படி தான் புரளி வந்து ஒரு குண்டு வெடிப்பை இங்கே நடந்தது. அதனால் இது தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும். இது ஏதோ புரளிதான் என்று அப்படியே விட்டுவிடக்கூடாது. பள்ளிகளில் கல்லூரிகளுக்கு வெடிகுண்டு புரளி வருவது சற்று கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் எல்லோரும் சற்று கவனமாகவும் காவல்துறை இன்னும் அதை சற்று கவனமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. வடமொழியில் உள்ளவர்கள் படிக்கிறார்கள், நம்ம இப்படி வியாக்கியானம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அவ்வளவுதான். அதில் வந்து என்னென்னா இன்னொரு மொழிக் கொள்கையை படிப்பதில் ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று இன்னொருத்தர் வராங்க, அவங்க தமிழ் படிக்கிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் இன்னொரு மொழி, அதாவது வளரும் குழந்தைகளுக்கு மூளை அதிக மொழிகளை கிரகித்து கொள்ளும் தன்மை இருக்கும். அந்த கிரகித்து கொள்ளும் தன்மை இருக்கும் பொழுது இன்னொரு மொழி, ஏன்னா அந்த காலம் 1960 மாதிரி இல்லை காலம், இன்றைக்கி பறந்து விரிந்து போயிருக்கிறது. இன்னொரு மாநிலத்தில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கலாம், உலகத்தில் வேற எங்காவது வேலைவாய்ப்பு கிடைக்கலாம். அதனால் எல்லாவற்றையுமே மொழி, இப்போ டிடி தமிழ் அப்படின்னு சொன்னது அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறாரு, அவங்க தொலைக்காட்சியில் ஆங்கிலத்தில் பெயர் வைத்தால் நேற்றே நான் என்னோடய அறிக்கையில் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்தியா முழுவதும் அந்தந்த மொழிக்கு என்று தொலைக்காட்சி வரும்பொழுது தமிழ் என்று வைத்திருக்கிறார்கள். ஆக எல்லாவற்றையுமே உள்நோக்காக வைத்து கொண்டிருக்கோம்னா அப்படி நீங்கள் தமிழுக்கு என்ன சேவை செய்தீங்க? உங்கள் நிறுவனங்கள் எல்லாவற்றிற்கும் ஆங்கில பெயர் இருக்கிறது, அப்படி என்றால் நீங்கள் தமிழ் பற்றாளர்களா ஆங்கில பற்றாளர்களா என்பதை நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதே போல் திருநெல்வேலியில் ஆமாம், அது ரொம்ப நீட் பயிற்சி ஒரு மையத்தில் நடந்த ஒரு சம்பவம் மனதிற்கு வேதனையானது. உடனே இது நீட்டை பொருத்தி பார்க்காதுங்க. தமிழகத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீட்டை குறை சொல்வதை விட ஏதோ நீட் பயிற்சி மையத்தில் படித்தாதான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பயிற்சி மையங்களை கட்டுப்படுத்துங்கள். இன்றைக்கி பயிற்சி மையங்களுக்கு போகாமலேயே 1500 பேருக்கு மேலே நீட்டில் தேர்வியாகி இருக்கிறார்கள் என்ற செய்தி ஆர்டிஏல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 78 அரசாங்க பள்ளி மாணவர்கள் இந்த 7.5 ரிசர்வேஷனில் இல்லாமல் இந்த வாட்டி மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு ஆரோக்கியமான செய்தி நமக்கு வந்திருக்கிறது. இதையெல்லாம் அப்படியே மறைச்சிருவாங்க. அதாவது எது நடந்தாலும் அரசியலாக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் அண்ணன் ஸ்டாலின். மழையில் மக்கள் பிரச்சனை வந்தது, ஆக உடனே வந்து இது அரசியல் ஆகணும். அவர் பேசும்போது இதெல்லாம் அரசியலாக ஆக்குவாங்க, அவியலாக ஆக்குவாங்க, அரசியல் தான் ஆக்குவாங்கன்னு அவர் தான் சொன்னது. அதனால் சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா மழை சொன்னதை விட 0.5% கூட அதிகமாக வரலை. ஆனால் ஏதோ ஒரு விளையாட்டு மழைக்கு, குழந்தைத்தனமான மழைக்கு ஏதோ பெரிய ஏற்பாடு செய்துட்ட மாதிரி அவங்க விளம்பரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் வேடிக்கை. தீபாவளிக்கு அடுத்த நாள் லீவு விட்டிருப்பதற்கு நான் மகிழ்ச்சி. அதனால தான் பவன் கல்யாண் சொன்னது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு உணர ஆரம்பித்திருக்கிறார்களா என்று நான் நினைக்கிறேன். இல்லை, பவன் கல்யாண் தானே கிளியராக சொன்னார், சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்பவர்கள் ஒளிந்து போவார்கள்னு சொன்னார். இல்லை, வலிமையான வார்த்தைகளை அவர் சொன்னார், நாமளும் சொன்னோம். அது அவர்களுக்கு அதை உணர்த்துவதை விட அங்கிருந்து சொன்ன வார்த்தைகள் இன்னும் அதிகமாக உணர்ந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக பயப்படுகிறது, பயபக்தியோடு இருக்க வேண்டும் என்பதுதான். பயப்படுகிறது நான் சொல்ல மாட்டேன், பய பக்தியோடு இருக்க வேண்டும். அது இந்து பய பக்தியோடு இருக்க வேண்டும். அதற்கு இவர்கள் ஆரம்பித்திருப்பது ஆரோக்கியமான சூழ்நிலை என்று தெரிகிறது. ஆமாம், ஏற்கனவே அதில் ஒரு 4 வரிகள் விடுத்து தான் பாடியிருக்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு அந்த வரிகளை விடுத்து தான் அதை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இவங்க இப்போ பாடிக்கொண்டிருந்த முழுமையான வாழ்த்துக்களை கூட
இவர்கள் பாட மறுக்கிறார்கள். சொல்கிறேன், இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து முழுமையாக படிக்கப்பட வேண்டும், பாடப்பட வேண்டும், பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தையும் கொண்டு வந்தால் நல்லது என்பது எனது கருத்து. இல்லை, அது அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அங்கே ஆளுநராக இருக்க முடியாது என்று அரசியலமைப்பில் இருக்குது. அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்த மாநிலத்திற்கு ஆளுநராக வர முடியாது. இப்போ நானே புதுச்சேரியில் போனேன்னா நான் தமிழ் தெரிஞ்சது, ஆனால் புதுச்சேரியை சார்ந்தவள் இல்லை என்பதற்காகத்தான் நான் புதுச்சேரியில் ஆளுநர் ஆகணும். அதனால் தமிழ் கற்றுக்கொள்வார்கள். அதனால் தமிழை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்பதுதான் எனது கருத்து. எல்லோருக்கும் தமிழ், நாமெல்லாம் உரிமையோடு தமிழ் உயிரில் இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு மாய தோட்டத்தை ஏற்படுத்தி இன்னும் இந்தியை வச்சு நாம் அரசியல் செய்யலாம் என்று நினைப்பது தான் தவறு என்பது எனக்கு. இல்லை, இது மோதல் போக்குன்னா ஆளுநர்கள் மோதலை கொண்டு வருவதில்லை. அந்தந்த இப்போ நானும் தெலுங்கானாவில் இருந்தேன், எதிர்கட்சி ஆளுகின்ற முதலமைச்சர்கள் ஒரு மோதல் போக்கை கொண்டு வர வேண்டும் என்று உள்நோக்கத்தோடு செயலாற்றுகிறார்களே தவிர இணக்கமான, அது ஆளுநரிடம் இருந்தும் சரி முதலமைச்சரிடம் இருந்தும் சரி, இணக்கமான சூழ்நிலை வர வேண்டும் என்பதான். நேற்று கூட இதை இன்னும் ஒரு சுமூகமான தீர்த்திருக்கலாம். முதலமைச்சர் ஒரு தொலைபேசியில் ஆளுநர்கிட்ட பேசியிருக்கலாம், அதை என்ன பிரச்சனைன்னு கேட்டிருந்துருக்கலாம். உடனே அதுக்கு வந்து ஒரு பூதாகரமாக்கி, ஆ நல்ல வேலை எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை கிடச்சிது, உடனே நான் இதை கொண்டு போவேன்னு சொல்லி கொண்டு போகிறது நல்லதில்லை என்பது. நட்பு நாடு, இப்போ தற்போது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் சண்டை நடக்குது, நம்ம வந்து வெளியே நடத்திக்கிறோம், எல்லா நாட்டுக்கும் அனுப்பிச்சுட்டு இதில் ஏதாவது ப்ராப்ளம் அடைஞ்சிருக்கு. இந்தியாவுக்கு ஒன்றும் பிரச்சனை, இந்தியா இப்போ வந்து இல்லை, அது வந்து வெளியுறவு கொள்கை எதை பின்பற்றுகிறார், கந்தாவுக்கு ஒரு வெளியுறவு கொள்கை இருக்கும், பாகிஸ்தானுக்குன்ற இருக்கும், இஸ்ரேலுக்கு இருக்கும். அதில் நாம் இப்போ வெறும் பத்திரிகையாளர் சம்பவத்தில் அந்த வெளியுறவு கொள்கைகளை நாம் விவாதிக்க முடியாது. இந்தியா சிறப்பான வெளியுறவு கொள்கையை கொண்டிருக்கிறது என்று உலகமே பாராட்டுகிறது. இல்லை, இதில் ஒரு ஒரு பார்வை இருக்கிறது. ஏன்னா இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசாங்க விழாவுக்கு வரும்போது அவர்களுக்கு என்று ஒரு உடை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் கூட அதற்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். அரசாங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசு விழாவுக்கு போகும்பொழுது அவர்கள் என்ன உடை உடுத்த வேண்டும் என்று குறியீடு இருக்கிறதோ அந்த உடை தான் உடுத்தணும். அப்படி இல்லாமல் கேஷுவலாக சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்கன்னு நீதிமன்றமே ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். அதனால் அந்த உடையை அதற்கு ஏற்றால் போல் பின்பற்றுவது நல்லது என்பது எனது கருத்து. நேற்று வந்து தமிழ்தாய் வாழ்த்து சில வார்த்தைகள் விடுபட்டு இன்றைக்கி ஆளுநர் கலந்ததில் முழுசாக பாடிட்டாங்க. இல்லை, அவர் ஏற்கனவே மன்னிப்பு தான் கேட்டார், அது எனக்கு இல்லை அப்படின்ட்டு. உள்நோக்கம் இல்லாமல் இருக்கும்போது அதையே நம்ம எடுக்கணுன்றதுதான்.